अपार करुणा सिंधुं ज्ञानतं सांतरूपिनं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं अद्वैत अन्बर्हल अनेवरुकुं एन नमस्कारंगल इन्निकी नम्मुडैय चैनल अभिजित मुहूर्तम एन्राल एन्ना इंद मुहूर्ततिल नाम एंद विधमाना वेलैगलै सेय्यलाम अभिजित मुहूर्तम எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்வில் நமக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி தரும் போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா விதமான விவரங்களும் புரிய வரும். வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அபிஜித் முகூர்த்தம் என்றால் என்ன என்பதை பத்தி விரிவா பார்ப்போம். நாம் அனைவரும் அறிந்த ஒன்று பிரம்ம முகூர்த்தம், பிராமி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த முகூர்த்தத்தை பிரம்மதேவரே நிர்ணயம் செய்ததுனால இதற்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற பெயர் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரம்ம முகூர்த்தம்னு பார்த்தோம்னா 3:25 6 மணி வரை உள்ள காலத்தை பொதுவாக பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லலாம். ஆனால் சூரிய உதய நாழிகை 40 நிமிடங்களும் சூரியன் உதயம் ஆன பிறகு இருக்கின்ற 40 நிமிடங்களும் மிகவும் பவர்ஃபுல்லானது. அதனால தான் இப்போ சூரிய உதயம் அதிகாலை 6 மணின்னு வச்சுப்போம். அதற்கு முன்னாடி 40 நிமிடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 5:30 6 மணி வரை உள்ள காலம் வந்து மிகவும் சிறப்பான காலம். அதனால் இந்த 3:25 6 மணி வரை உள்ள காலத்தை நம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த விதமான தோஷமும் இருக்காது. அதனால் எல்லா விதமான நல்ல காரியங்கள், சுப காரியங்களை வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். ஊருக்கு கிளம்புறது, அதுக்கப்புறம் திருமணம், இந்த மாதிரி எந்த விதமான சுப காரியமாக இருந்தாலும் அந்த நேரம் வந்து நாம் எடுத்துக்கலாம். அந்த நேரத்தில் ராகு காலம், யமகண்டம் இப்படி ஏதும் இருக்காததுனால அந்த நேரத்தை நாம் எடுத்துக்கலாம். இது எல்லாருக்குமே தெரிந்தது. அடுத்து வந்து அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது. அதுக்கடுத்து வந்து கோதூளி நேரம், கோதூளி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. இது எப்போ அப்படின்னா, இது வந்து மாலை நேரத்தில், சூரிய உதய காலத்தில் வந்து பிரம்ம முகூர்த்தம், சூரிய அஸ்தமான காலத்தில் வந்து கோதூளி முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. முன்பெல்லாம் பார்த்தோம்னா எல்லார் வீட்லேயும் மாடுகள் இருக்கும், கோமாதாக்கள் இருக்கும். அந்த எல்லார் வீட்டிலேயும் இருக்கின்ற அந்த கோமாதாக்களை அந்த ஊரில் ஒருத்தர் வந்து இருப்பார், அதாவது மாடு மேய்ப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குளம் அப்படின்றது இருக்கும். அவர் வந்து அந்த எல்லா வீடுகளிலும் இருக்கின்ற மாடுகளை எல்லாம் வந்து அவர் கூட்டிகிட்டு போயிட்டு மைதானமாக இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து அவர் மேய்ப்பார். மேய்ச்சிட்டு மாலை நேரத்தில் வந்து அந்த மாடுகளை எல்லாம் வந்து ஓட்டிட்டு வருவார். அப்படி ஓட்டிட்டு வரும்போது அப்போ இருக்கின்ற அந்த சாலைகளெல்லாம் மண் சாலைகள் இல்லையா, அப்போது அந்த ஊரில் இருக்கின்ற எல்லா வீடுகளில் இருக்கின்ற மாடுகளும் நடந்து வரும்போது அதன் கால்களில் இருந்து வருகின்ற அந்த தூளி, தூசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தூளி அப்படின்றாங்க. அந்த தூசு வந்து அப்படியே வந்து படியும். எதன் மேலே படியும் அப்படின்னா, அப்போல்லாம் கூரை வீடுகள் இருக்கும், அந்த கூரையில் மேலே வந்து படியும். அப்படி படியும்போது அந்த தூசு அப்படின்றது அவ்வளவு பவித்திரமானது, அதாவது மாட்டினுடைய காலிலிருந்து வருகின்ற அந்த தூசு வந்து அவ்வளவு பவித்திரமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாட்டின் காலிலிருந்து வருகின்ற அந்த தூசை எடுத்து நாம் நெற்றியில் வைத்து கொண்டாலே போதுமா, அவ்வளவு சிறப்பு, குளிக்க கூட வேண்டாம், அதை வச்சுட்டு நம்ம விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதமான நோய் இருந்தாலும் அந்த தூசை நாம் எடுத்து வச்சுட்டா நோய்கள் கூட போயிடும் அப்படின்றாங்க. அவ்வளவு வந்து சிறப்பு வாய்ந்தது அந்த தூளி. அது வந்து வீட்டின் கூரைகள் மேலே படியும். அந்த நேரம் வந்து மிகவும் சிறப்பான நேரம். அதற்கு தான் கோதூளி நேரம், கோதூளி சமயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ நாம் பார்ப்பது என்ன அப்படின்னா அபிஜித் நேரம். இந்த நேரம் எப்பொழுது அப்படின்னா, இப்போ வந்து சூரிய உதய காலம் பிராமி முகூர்த்தம்னு சொன்னோம், சூரிய அஸ்தமான காலத்தில் வந்து நாம் கோதூளி அப்படின்னு சொன்னோம், சூரியன் வந்து உச்சத்தில் இருக்கின்ற அந்த நேரம் வந்து அபிஜித் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அபிஜித் நேரம், அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றாங்க. இந்த அபிஜித் அப்படின்னா யார் அப்படின்னா, இந்த அபிஜித் அப்படின்னா வெற்றியை தருவது, தோல்வி அற்றது அப்படின்னு பேர். இந்த நேரத்தில் நாம் செய்கின்ற வேலைகள் அனைத்துமே நமக்கு வெற்றியை மட்டுமே தரும். ஏறு பொழுது இறங்கு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. சூரியன் வந்து காலையில் உதயமாகி அதுக்கப்புறம் ஏறிட்டே வருவார். 12 மணிக்கு உச்ச காலம், அதுக்கப்புறம் இறங்கு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
அப்போ இந்த ஏறு பொழுதுக்கும் இறங்கு பொழுதுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் அதுதான் அபிஜித் முகூர்த்தம், அபிஜித் நேரம் அப்படின்வாங்க. இந்த அபிஜித் நேரம் வந்து வெற்றியை மட்டுமே தரக்கூடிய ஒரு நேரம். எப்பொழுதுமே ஒரு முகூர்த்தம் நிர்ணயம் செய்யும்போது 40 நிமிடங்கள் அப்படின்றது வந்து அந்த முகூர்த்தம் வந்து மிகவும் வலிமை பெற்று இருக்கும். அப்போது இந்த அபிஜித் முகூர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா 11:40 இருந்து 12:20 வரை உள்ள அந்த 40 நிமிடங்கள் மிகவுமே சிறப்பான ஒரு முகூர்த்த நேரம். இந்த முகூர்த்த நேரத்தில் வந்து திருமணம் செய்யலாம், சீமந்தம் செய்யலாம், அதுக்கப்புறம் அன்னப்பிராசனம், குழந்தைகளுக்கு முதல் முதலாக சாப்பாடு வைக்க அந்த ஒரு சுப நிகழ்ச்சியை வந்து செய்யலாம். எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து செய்யலாம். கடை திறப்பு செய்யலாம், அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம், இந்த மாதிரி அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் செய்யலாம். இதற்கு வந்து பெயர் ராசி பிரகாரம் நல்ல நாள் நல்ல நேரம் அப்படின்றது எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த 40 நிமிடங்கள் மட்டும் அவ்வளவு சிறப்பான ஒரு நேரம் இந்த அபிஜித் நேரம். அதனால் இந்த நேரத்தில் வந்து தங்கம் வாங்கலாம், பேங்க்ல வந்து பணத்தை சேவிங்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நாம் செய்யும்போது நமக்கு தோல்வி அப்படின்றதே இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பணம் வருவதற்கு ஒரு ரகசிய ஒரு சூக்ஷமம் என்ன இந்த அபிஜித் நேரத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அபிஜித் நேரத்தில் வந்து திருநங்கையர்களுக்கு வயிறார நாம் இந்த நேரத்தில் உணவளித்து அவர்களுக்கு கொஞ்சம் காசும் கொடுத்து அதுக்கப்புறம் அவர்கள் கையால் 1 ரூபாயோ இல்லை வந்து அவங்க எவ்வளோ தராங்களோ அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பணப்பற்றாக்குறையே இருக்காது, கடன்கள் என்பதே ஏற்படாது. அவ்வளவு ஒரு சிறப்பான நேரம். அவங்களுக்கு வந்து வயிறார, திருநங்கையர்களுக்கு வயிறார இந்த நேரத்தில் உணவளிக்கணும். அது வந்து அவ்வளவு விசேஷமானது. உணவு அழைச்சிட்டு அவங்க கையால் 1 ரூபாயாச்சு நம்ம கேட்டு வாங்கிட்டு வரணும். இதை வந்து நீங்கள் செய்தீங்க அப்படின்னா பணப்பற்றாக்குறை அப்படின்றதே ஏற்படாது, பணம் வந்து நிரந்தரமாக நம்ம வீட்டில் வந்து தங்கும், மென்மேலும் வந்து பணம் வளர்ந்துட்டே போகும் நம்ம வீட்டில். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு செயல் இது வந்து. இது வந்து ஒரு சூக்ஷமமான ஒரு விஷயம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பணப்பற்றாக்குறை என்பதே இருக்காது. இதை வந்து எல்லாருமே வந்து செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த அபிஜித் நேரத்தில் நாம் வந்து கடன் கூட அடைக்கலாம். அப்படி அடைக்கும்போது நமக்கு கடன்கள் அப்படின்றது வந்து சீக்கிரமாக அடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதுக்கப்புறம் ஜபங்கள் செய்யலாம், தானங்கள் செய்யலாம், ஹோமங்கள் செய்யலாம், அதுக்கப்புறம் ஆறுகளில் வந்து கடலில் இதெல்லாம் இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம நீராடலாம். நிறைய புண்ணியம் அப்படின்றது வந்து நமக்கு வரும் இந்த மாதிரி நேரங்களில் நாம் செய்யும்போது. ஸோ இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த அபிஜித் நேரத்தை நாம் தவற விடாமல் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அனைவருக்குமே ஒரு சந்தேகம் வரும், புதன்கிழமை அன்னைக்கு 12 மணிக்கு ராகு காலம் வருது இல்லையா, அப்போது அந்த புதன்கிழமை எப்படின்னு கேட்டால், 11:40 12 மணி வரை உள்ள அந்த 20 நிமிடங்களை வந்து நீங்கள் அந்த புதன்கிழமைகளில் பயன்படுத்திக்கலாம். இதுதான் இன்றைய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பயனுள்ளது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.